அதிமுகவில் புதிய கூட்டணி அமைக்கப் போவதாக அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி இது நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்த பிறகு மக்களவை தொகுதி வாரியாக கட்சி நிர்வாகிகளை அழைத்து எடப்பாடி பழனிசாமி ஆலோசனைகள் நடத்தி வருகிறார் முதல் கட்டமாக இருபத்தி மூன்று மக்களவை தொகுதி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார் மீதமுள்ள தொகுதி நிர்வாகிகளுடன் இரண்டாம் கட்ட ஆலோசனை நடந்து வருகிறது இதில் தென்காசி மற்றும் ஈரோடு மக்களவை தொகுதிகளை சேர்ந்த மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் அவர்களுடன் ஆலோசனை நடத்தியபோது போது தென்காசி மக்களவை தொகுதி அதிமுக நிர்வாகிகள் சிலர் கருத்து தெரிவித்தனர் கடந்த தேர்தலில் நாம் பிரதமர் வேட்பாளரை அறிவிக்கவில்லை கூட்டணியும் பலமாக இல்லை அதனால்தான் அதிமுக அதிக வாக்குகளை பெற முடியவில்லை எங்களால் முடிந்தவரை கூட்டணி கட்சி வேட்பாளருக்கு பாடுபட்டு உழைத்தோம் என்று தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி பேசும் பொழுது அதிமுகவினர் அனைவரும் விரைவில் நடைபெற இருக்கும் உள்ளாட்சி தேர்தலுக்கு தயாராக இருக்க வேண்டும் அதற்காக கட்சியில் அதிக அளவில் இளைஞர்களை சேர்க்க வேண்டும் இளைஞர்களுக்கு முக்கிய பொறுப்புகளை வழங்கி கட்சியை பலப்படுத்த வேண்டும் வருகிற சட்டப்பேரவை தேர்தலில் புதிய கூட்டணி அமைக்கப்படும் நிச்சயமாக அந்த கூட்டணி மிக பெரிய பலமான கூட்டணியாக அமையும் இது பற்றி தேர்தல் சமயத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சியான அறிவிப்பு வரும் என கூறியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமியின் இந்த அறிவிப்புக்கு அனைத்து அதிமுக நிர்வாகிகளும் ஒரு சேர கைதட்டி வரவேற்றனர் வருகிற ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி வரை எடப்பாடி பழனிசாமி தனது கட்சி தொண்டர்களை அழைத்து மேலும் ஆலோசனைகள் நடத்துகிறார் என்பது முக்கிய செய்தியாகும்